மே 7ஆம் தேதி முதல் உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம். வழிகாட்டி நெறிமுறைகளை இன்று வெளியாகிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா எம்எல்சி கவிதா தாக்கல் செய்த ஜாமீன் மனு 6ஆம் தேதி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாமக தரப்பில் கோரிக்கை. கல்வராயன் மலையில் தனிப்படை போலீசார் அதிரடி வேட்டை. ஒரே இடத்தில் 10,000 லிட்டர் சாராய ஊரல் கண்டறிந்து அழிப்பு. மூன்று பேரை பலிகொண்ட காரியாபட்டி கல்குவாரி விபத்து. டெட்டனேட்டர் மற்றும் நைட்ரஜன் இருந்த வாகனங்களை அருகருகே நிறுத்தி வைத்ததே காரணம் என எஃப்ஐஆரில் தகவல். கோவையில் செவிலியர் பயிற்சி கல்லூரியின் மேல் தளத்திலிருந்து மாணவி கீழே குதித்து தற்கொலை. காரணம் குறித்து போலீசார் விசாரணை. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. நைனா நாகேந்திரனின் உறவினர்களிடம் சிபிசிஐடி போலீஸ் தீவிர விசாரணை. ஜூன் 2வது வாரத்தில் தமிழக சட்டப்பேரவை கூடுவதாக தகவல். துறைவாரி மானிய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு திட்டம். ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இனி வரும் நாட்களிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். பகல் நேரத்தில் வெளியே நடமாட வேண்டாம் என வானிலை மையம் அறிவுரை.